நமது தமிழ் மண்ணில் வியப்பூட்டும் பணி செய்த பல மனிதர்களில் ஜியு போப் ஒருவர். அறிவியல் முன்னேற்றங்கள் பெருகிவிட்ட இக்காலத்தில் செய்ய முடியாத மாபெரும் பணிகளை அன்றே செய்தார் இவர். தமிழின் பெருமையை வளர்த்த தலைசிறந்த அறிஞர் இவர். ஒரு நாட்டின் மொழியை அறியாமல் அந்த நாட்டில் கிறிஸ்துவின் பணியை திறம்பட செய்ய முடியாது என்பதை உணர்ந்து இங்கிலாந்து நாட்டில் தமிழ் மொழியை கற்க துவங்கினாராம். 1839 தென்னிந்தியாவில் உள்ள சென்னை வந்தார். அதற்கு பின்னர் திருநெல்வேலியில் சாயர்புரம் என்ற இடத்தை மையமாக வைத்து ஊழியங்களை ஆரம்பித்தார். எபிரேயம், கிரேக்கு, லத்தீன், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய பல மொழிகளை திறம்பட கற்றார். தமிழ்நாட்டிலுள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு சாயர்புரத்தில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவினார். இவரின் இடைவிடாத உழைப்பால் 96 ஊர்களில் சபைகள் ஏற்பட்டன. ஞானஸ்நானத்திற்கு 1100 மக்கள் தயாராகினர். அக்கம்பக்கத்து கிராமங்களில் பாடசாலைகள் கட்டப்பட்டது. இப்படி நாட்டு மக்களுக்கு மாபெரும் பணிகளை செய்தபோதிலும் பல இன்னல்கள் இவருக்கு ஏற்பட்டது. சில ஊர்களில் அவர் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஒருமுறை அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு பெண் மாட்டு சாணத்தை கரைத்து அவர் மேல் ஊற்றி அவமானப்படுத்தினாள். அத்தனை பாடுகளையும் கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசத்தாலும் மக்கள் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள வேண்டும் என்ற காரணத்தாலும் தாங்கிக் கொண்டார். மட்டுமல்லாமல் தமிழ் மொழியில் ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் இருக்கிறார். தனது வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவுக்காக பணியாற்றி தனது 88 வயதில் விண்ணிற்கு சென்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பரே, கிறிஸ்துவுக்குள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் உள்ளதா? யோசித்து பார்ப்போம். ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார், நல்லொழுக்கமுள்ளவன் எவனோ அவன் உயர்ந்த நிலைகளில் உயர முடியும் என்று. நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, நாங்களும் ஜியு போப் என்ற ஊழியரைப் போல உமக்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் மாபெரும் சேவை செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள புகழ் இயேசுவுக்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.